கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இந்த கிருபையில் வார்த்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது குறித்து நாங்கள் கர்த்தருக்குள்ளே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் இணையாசிரியரும், மதுரை அரசரடி கிறிஸ்தின் சபையின் போதகருமான சகோதரர் கிங்ஸ்லி அவர்கள். அன்பு நேயர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வாழ்த்து வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்படியாக ஊக்கப்படுத்துகிறோம். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. நம் கடந்த செய்தியிலே தேவனை பிரியப்படுத்தும் விசுவாசம் என்பதை பற்றி எபிரேயருடைய புஸ்தகத்தில் 11:1-7 வசனங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 2வது பாகத்தில் நாம் பார்க்க போவது எபிரேயர் 11:5-6, 7 நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்து கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். 7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேலையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். பிரியமானவர்களே, இங்கே 5 நாம் தியானிக்கும் பொழுது ஏனோக்கு என்ற ஒரு மனிதனை பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த ஏனோக்கு யாரு? இங்கே பார்க்கிறோம், ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஒரு விசேஷமான ஒரு மனிதன். அப்பனா இந்த மாதிரி மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல இவருக்கு முன்னாடி எனக்கு தெரிந்து எலியா தீர்க்கதரிசி இருக்கிறார். அவரை பத்தி நாம 2 புஸ்தகத்துல 2:1-11 நாம வாசிக்க முடியும். அவரும் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே. அப்ப எவ்வளவு ஸ்பெஷல் கேரக்டர் இந்த ஏனோக்கு இருந்திருக்கணும் பாருங்க. அவருடைய ஃபெய்த்தை பற்றி தான், அவருடைய தேவனை பிரியப்படுத்துகிற விசுவாசத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ரிசல்ட் என்னன்னு பாருங்கள், தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் என்பது தான். கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். பிரியமானவர்களே, அவனுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக தேவனுக்கு பிரியமானவன் என்று, தேவனுக்கு பிரியமான விசுவாசத்தை வெளிப்படுத்தி அவன் சாட்சி பெற்றவனாக இருந்திருக்கிறான். ரொம்ப ஷார்ட்டாக தான் ஆதியாம புஸ்தகத்தில் இந்த ஏனோக்கை பற்றி நாம் ரெஃபரன்ஸ் பார்க்குறோம். அது ஆதியாம 5 23-24 குறிப்பாக நாம் 22-23-24 வாசிக்கும் பொழுது, ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின் 300 தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து. அதுதான் நாம் கவனிக்க வேண்டிய பகுதி. 300 தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து, இதில் எல்லாமே அடங்கியிருக்கு அந்த வார்த்தை, சஞ்சரித்து கொண்டிருந்து, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து. அப்படி என்றால் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு என்றால் ஏதோ தேவன் சொன்னதை எப்பயோ செஞ்சுட்டு போகிறதில்ல. அவருக்கு பின்னாடியே அவர் என்ன சொல்லுவார், அல்லதுன்னா அவர் கூடையே அவர் என்ன சொல்லுவார், நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு 24 365 இந்த 300 வாழ்ந்திருக்கிற ஒரு மனிதனாக அவன் இருந்திருக்கிறான். தேவனோடு 300 தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்றான். ஸோ அதுதான் நம்ம கவனிக்கணும். ஸோ தேவன் சொல்வது எல்லாம் அப்படியே கேட்டு, வாக்கிங் வித் காட் ஏனோக்கு,
அந்த மாதிரியான ஒரு மனிதனாக இருந்திருக்கிறான். அதனால தான் அவனுடைய விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தி இருக்கிறது. அந்த பிரியத்தினால தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இதுதான் நம்முடைய ஆசையாக இருக்க வேண்டும். கடந்த செய்தியில் நாம் ஆபேலை பற்றி பார்த்தோம். தேவன் விரும்புகிற மாதிரியான சிறப்பான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு செய்வதோ தேவ காரியங்களில் ஈடுபடுவதோ நேசித்து நேசித்து ரசித்து ரசித்து அவன் செஞ்சதுனால தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னு பார்த்தோம். இங்கே தேவனோடு கூடையே எல்லாவற்றிலும் வாழ்ந்து சஞ்சரித்து ஒரு மனுஷன் தேவனை பிரியப்படுத்தியிருக்கான். அப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் இங்கே பார்க்குறோம். ஸோ தேவனை பிரியப்படுத்துகிற விசுவாசம்னா இந்தந்த கேரக்டர்ஸை எக்ஸிபிட் பண்ணுறது, இதெல்லாம் வெளிப்படுத்துறது தான் நாம் செய்ய வேண்டும். சிறப்பானதை தேவனுக்கு செய்யணும், சிரமம் எடுத்து செய்யணும், இந்த ஏனோக்கை போல தேவன் சொல்லுவது எல்லாவற்றையும் செய்யணும், எதையுமே ஒமிட் பண்ணிடக்கூடாது. எந்த தடை வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரோடே கூட நான் என்ன செய்யணும், வாழணும், அவரோட கூட நடக்கணும், அவருடைய வசனமே எனக்கு தீபமும் வெளிச்சமாக இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் தேவனை பிரியப்படுத்துகிற விசுவாசம் என்று நாம சொல்ல முடியும். பிரியமானவர்களே, உபாகமம் 5:33 நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். வாக்கிங் வித் காட்னா என்ன? அப்படி அவர் கையை பிடிச்சிட்டு நடக்கிறதா? ஆமாம், கையை பிடிச்சிட்டு நடக்கிறதா. எப்படி, எதை செய்வதனால கையை பிடிச்சிட்டு நடக்கிறது? அவர் நமக்கு கொடுத்துருக்கிற கட்டளைகளை எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் என்ன சிரமம் வந்தாலும் அப்படியே செய்வது, அவர் விரும்புகிறதெல்லாம் செய்வது, அவர் எதிர்பார்க்கிற ஆவிக்குரிய எல்லா குணநலன்களையும் வெளிப்படுத்துவது, இந்த உலகத்தை ஜெயித்து உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய அழுத்தங்கள், உலகத்தின் சூழ்நிலைகளை தாண்டி நாம் அவர் விரும்புவதை செய்து அவரோடு கூட நடப்பது, இதுதான் தேவனை பிரியப்படுத்துகிற விசுவாசம். இதை தான் ஏனோக்கு செஞ்சிருக்கிறாரு. அதனால தான் தேவனே அவரை எடுத்துக்கொண்டாருன்னு நாம் பார்க்கிறோம். ஸோ இதை இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்பொழுது அவங்களுக்கு தேவன் இதை விரும்புகிறாரு, சொல்லியிருக்காரு. நீங்கள் சுதந்திருக்கும் தேசத்தில் பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி, வெறும் வாழ்ந்து போகிறதல்ல, பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் எந்த என்னென்ன கட்டளைகளை கொடுத்துருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் அதன்படி நடக்க கடவீர்கள். இதுதான் வாக்கிங் வித் காட், பிளீசிங் ஃபெய்த். அதை தான் நாம் இப்பொழுது தியானிக்கிறோம். இந்த ஏனோக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை வைத்திருந்தார். அது மட்டும் இல்லை, சங்கீதம் 63:1-2 தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். இதுதான் தேவனோட சஞ்சரிக்கிறவங்களுடைய அந்த வெளிப்பாடு. அப்படிப்பட்டவங்களுடைய வார்த்தை இப்படி தான் இருக்கும். ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலம், ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் என்ன செய்யும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன செஞ்சிடும், வாங்கிடும். அது மாதிரி தேவனுடைய வசனத்தையும் தேவ காரியத்தையும் அப்படியே ரொம்ப தாகமாக ரொம்ப ஈர்த்து அப்படியே உடனடியாக பெற்றுக்கொள்ளுகிற, ஏற்றுக்கொள்ளுகிற, அதுக்கு கீழ்ப்படுகிற, அதை செய்கின்ற ஒரு ஆத்மாவை இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். தேவனோடு நடக்கிறவங்க, சஞ்சரிக்கவங்க செய்யக்கூடிய செயல், இப்படிப்பட்ட செயலினாலே அவர்கள் தேவனை பிரியப்படுத்துகிற விசுவாசத்தை வெளிப்படுத்துவாங்க. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. பயங்கரமான தாகத்தில் தண்ணி குடித்தா எப்படி குடிப்போம், அது எவ்வளவு நமக்கு ஒரு வெறித்தனமான ஒன்றாக இருக்கும். அதை போல எப்பொழுதுமே தேவ காரியங்களுக்கான ஒரு ஆசை, ஒரு அதிகபட்ச ஒரு ஆசையை வெளிப்படுத்துகிற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் தேவ சமூகத்திற்கு ஓடி வர்றதை இந்த சங்கீதக்காரன் அடிக்கடி விரும்பியிருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து, சிலருக்கு தேவனுடைய சமூகத்திற்கு சபை கூடுகைகளுக்கு வேத ஆராய்ச்சிக்கு வருகிறது என்பது ரொம்ப ஒரு கசப்பான உணர்வாக இருக்கிறது, அல்லது வேண்டா வெறுப்போடு வருவோம், ஒரு நிர்பந்தத்தினால் நாம் வரக்கூடியவங்களாக சில பேர் இருப்போம். அது ஒரு பிரயோஜனமும் அல்ல, தேவனுடைய சாபம் அதனாலே நமக்கு வந்து சேரும்.
தேவனை நாம் முழுமனதோடு தேட வேண்டும், ஆசையாய் தேட வேண்டும். அதுதான் அவரோடு கூட நடக்கிற அளவுக்கான தேவனை பிரியப்படுத்துகிற விசுவாசமாக இருக்கும். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். நம்ம தேவ சமூகத்துக்கு வந்து சபை கூடி வந்து அவருடைய வல்லமையும் மகிமையும் நாம் பார்க்கலை, அந்த மாதிரி ஒரு உணர்வு நமக்கு ஏற்படலைன்னா நாம் இன்னும் ஆவிக்குரியவர்களாக செயல்படவில்லை, இன்னும் வேதத்தின் மீதும் தேவனுடைய வார்த்தையின் மீது நமக்கு ஆசை வரவில்லை, தேவனை பார்க்கிற தேவனோடு நமக்கு ஒரு பிரசன்னம் அவருடைய பிரசன்னத்தை காண்கிற உணர்வு ஏற்படவில்லை என்று அர்த்தம். அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். வேத வசனத்தை அதிகமாக தியானிக்க வேண்டும். தேவ காரியங்கள் மீது அதிகமாக நாட்டம் ஈடுபாடு நமக்கு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, மற்றொரு நபர் இந்த எபிரேயர் 11:7 நாம் தேவனை பிரியப்படுத்துகிற அந்த மூன்றாவது நபர் எப்படிப்பட்ட விசுவாசத்தை வச்சிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோவாவை பற்றி நம்ம பார்க்குறோம். இவரை பற்றி இந்த வேதவசனம் சொல்லும் பொழுது அவர் தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று வெள்ளத்தை மிக அதிகமான மழையை அவர் பார்த்ததில்லை, வசனம் சொல்லுகிறது, அதை குறித்த ஒரு எச்சரிப்பு பெற்று. ஸோ ஒரு அனுபவம் இல்லாததை நமக்கு நிறைய இன்னைக்கு வெள்ளமோ அல்லது நமக்கு இன்னைக்கு நிறைய தண்டனைகளோ, ஒரு ஆக்சிடென்ட்டில் நம்ம எப்படி கவனமாக இருக்கணும், நிறைய ஆக்சிடெண்ட்டை பார்த்துருப்போம் அல்லது கேள்விப்பட்டிருப்போம், அதனால நம்ம கவனமாக இருப்போம், அதை குறித்த எச்சரிப்புக்கு நம்ம கீழ்ப்படிவோம். ஆனால் இவர் அதை பற்றி ஒரு அனுபவமே இல்லை, வெள்ளம் அதிகமான மழை 40 நாள் இரவும் பகலும் மழை இதெல்லாம் அவருக்கு அனுபவமே இல்லை. அதை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று என்ன செஞ்சாராம், பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேலையை உண்டு பண்ணி. பிரியமானவர்களே, இதுதான் நோவாவிட்டு இருந்த சிறப்பான விஷயம். தேவ எச்சரிப்பு பெற்ற உடனே தேவனுடைய வார்த்தைக்கு, இன்றைக்கி வேத வசனம் நமக்கு தேவனுடைய வார்த்தை, அது நமக்கு எச்சரிக்கிறது, ஆறுதல் கொடுக்கறது, ஆசீர்வாதம் கொடுக்கறது. அப்போ அதை நாம் நேரடியாக தேவன் பேசுகிறதையாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றையும் ரொம்ப சீரியஸாக செய்ய வேண்டும். நோவா அப்படி தான் செஞ்சார். அது அவர் காணாத இதை குறித்து எச்சரிப்பு பெற்று அப்படியே செஞ்சார். இன்னும் பார்த்தீங்கன்னா பேலையை செய்யினார், என்ன அளவில் சொன்னாரோ, நீளம் அகலம் உயரம் அப்படியே செஞ்சார். மரம், கொப்பேர் மரம்னு சொன்னார், கொப்பேர் மரத்தை தான் பயன்படுத்தினார். இவருக்கு அது கிடைக்கலையே அல்லது வசதிக்கு வேற வேலைக்கு இதுதான் தோதா இருக்கு அப்படின்னு வேற மரத்தை மாத்தலை. இதுதான் தேவனை பிரியப்படுத்துகிற விசுவாசம். சொன்னதை அப்படியே செய்யறதுக்காக எந்த சிரமத்தையும் நான் எடுத்துக்குவேன், ஆனால் தேவன் சொன்னதை மாற்ற மாட்டேன். இதுதான் தேவனை பிரியப்படுத்துகிற விசுவாசம். இதுதான் நோவாவை இந்த லிஸ்ட்ல வச்சிருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்க வசனத்துல 6:22 7:5 ஆதிகாமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 6:22-7:5 நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அப்படியே செஞ்சான், அப்படியே கீழ்ப்படிந்தான்னு சொல்லுது. இதுதான் அவர்கிட்ட இருந்த ஸ்பெஷாலிட்டி, இதுதான் தேவனை பிரியப்படுத்துகிற விசுவாசம் அவரிடத்திலும் இருந்தது என்பதை நாம் இந்த பகுதியிலிருந்து பார்க்க முடிகிறது. மூன்று பேரை நாம் இந்த செய்திகளில் பார்த்தோம் கடந்த வாரம் இந்த வாரமும். ஆபேல் தேவனை பிரியப்படுத்துகிற விசுவாசம் வைத்திருந்தான், ஏனென்றால் அவன் எல்லாவற்றையும் சிறந்ததாக தேவனுக்கு மகிமையும் கனமும் செலுத்தத்தக்கதாக சிரமம் எடுத்து செய்தான் காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை நாமும் அப்படி செய்ய வேண்டும். இரண்டாவதாக ஏனோக்கை பற்றி பார்த்தோம். ஏனோக்கு தேவனோடையே சஞ்சரித்தான், தேவனோடையே நடந்தான் என்று பார்த்தோம். அதே போல நாமும் தேவனோடையே நடக்கத்தக்கதாக, தேவனோடையே சஞ்சரிக்கத்தக்கதாக, ஆவிக்குரிய காரியங்கள் மீது மட்டுமே நாட்டம் இருக்கத்தக்கதாக, தேவன் சொல்லுகிற எல்லாவற்றையும் செய்து முடிக்கத்தக்கதாக நாம் இருந்தோம்னா தேவனோடே சஞ்சரிப்போம். அது தேவனை பிரியப்படுத்துகிற விசுவாசம். மூன்றாவதாக நோவாவை பற்றி பார்க்கும் பொழுது அவன் அப்படியே செய்தான், தேவன் சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தான் என்று பார்க்கிறோம். இதுதான் தேவனை பிரியப்படுத்துகிற விசுவாசம். இவர்களைப் போல நாமும் தேவனை பிரியப்படுத்துகிற விசுவாசத்தை வெளிப்படுத்தி தேவ ஆசீர்வாதத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவையுமே துதிக்கிறோம். இந்த நாளுக்காக, செய்திக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்மை பிரியப்படுத்துகிற விசுவாசம் உடைய வேதாமத்து விசுவாச வீரர்களை பற்றி நாங்கள் தியானித்தோம். இந்த நாளிலே தியானித்த ஏனோக்கை போல உம்மோடு கூட எப்பொழுதும் சஞ்சரிக்கத்தக்கதாக, ஆவிக்குரிய காரியங்களுக்காக அதிக நேரம் செலவிடத்தக்கதாக, அதை பற்றியே எங்கள் சிந்தனை இருக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்யும். ஏனென்றால் அதுதான் உம்மை பிரியப்படுத்துகிற எங்களுடைய விசுவாசமாக இருக்கும். அதே போல நோவாவை போல நீர் சொன்னதை சொன்னபடியே அப்படியே செய்து முடிக்கின்ற ஒரு உம்மை பிரியப்படுத்துகிற விசுவாசத்தை வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையும் தயவும் எல்லாரோடும் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க
உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431 கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15 அரசரடி மதுரை 625 0106